இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வச்சமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த கடகராசி நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் 2022 ஆகஸ்ட் மாத நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்க ராசியிலே சூரிய பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு 12 இடத்திலே பண்ணிக்கிறார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 2 இடத்திலே அமர்ந்து மாதம் துவங்குகிறது. அப்போ ஒரு பரிவர்த்தனையில இந்த மாதம் துவங்குகிறது. இது ஒரு அருமையான சூழ்நிலை. ராசிநாதன் 2 ஸ்தானத்திலும், ராசிக்கு அதிபதி 2 ஸ்தானத்திலும், 2 ஸ்தானத்து அதிபதி ராசியிலும் இருக்கார் இல்லையா, அந்த பரிவர்த்தனை சூரிய சந்திர பரிவர்த்தனை. ராஜக்கிரகங்கள் 2 பரிவர்த்தனை அடைகிறார்கள் மாதத்துடைய துவக்க நாள் அன்று. இதுவே ஒரு நல்ல சூழ்நிலை. இந்த கடகராசிக்காரர்கள் பலருக்கு வாழ்க்கையுடைய நல்ல சூழ்நிலைகள், என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள் மாறி நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு நல்ல தன வருமானம் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு தன வருமானம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர சுமூகமான சூழ்நிலைகள் வழிகள் உருவாகும். கடகராசிக்காரங்கன்னு எடுத்தவொடனே குடும்ப வாழ்க்கையை பற்றி இந்த மாதம் பேச வேண்டி இருக்கிறது. கடகராசிக்காரங்களுக்கு எது முக்கியம்னா, உங்களுடைய நிம்மதி எனக்கு முக்கியம் சார்ங்கிறீங்க. எங்க சார் நிம்மதி கிடைக்கும்? அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய இடத்த சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. நிம்மதி என்பது எங்கே நிம்மதின்னு கேட்டீங்கன்னா, நிம்மதி கிடைக்கணுமா, அந்த நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ்னு புரிஞ்சுக்கோங்க. கடக ராசியில ஆகஸ்ட் 7 சுக்கர பகவான் வந்து உட்கார போறார். கடக ராசிக்கு லாபாதிபதி சுக்கர பகவான், அப்ப ராசியில வந்து உட்கார்றாரு, நல்லது தானே. அப்படின்னு பார்த்தா கணவன் மனைவி உறவுல ஒரு ஒற்றுமை உருவாகக்கூடிய மாதம். ஏற்கனவே ராஜகிரகங்கள் வந்து மாதத்துடைய துவக்க நாள் வந்து அவங்க பரிவர்த்தனையாவது நல்ல விஷயமா இருக்கு. இப்ப சுக்கர பகவான் 7 வந்து உட்கார்றார். அப்ப கணவன் மனைவி உறவுல பிரிந்து சென்றவர்கள் சேரக்கூடிய சூழ்நிலை உண்டு. அது ஒரு நல்ல விஷயம். ஆனா சுக்கர பகவான் உங்களுக்கு பாதகாதிபதிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் கடகராசிக்காரங்க. சுக்கர பகவான் பாதகாதிபதி என்பதனாலே இந்த ஆண் மக்களுக்கு நான் குறிப்பாக சொல்கிறேன், மாதத்துடைய துவக்க நாள் 7 நீங்க வந்து கொஞ்சம் மனைவி வகையில எந்த கருத்து மாறுபாடும் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதே மாதிரி 10 செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு வந்த பிறகு உங்க ராசிக்கு பாதகத்துல செவ்வாய் வருவதனாலே பெண் மக்கள் கணவனுடைய விஷயங்கள்ல நிறைய சந்தேகம் பிரச்சனைன்னு வரும். அப்ப ஆண் பெண் இருபலருக்குமே பிரச்சனை வந்துருது. 7 சுக்கிரன் வந்துடுறாரு கடகராசிக்கு, லாபாதிபதி வந்து உட்கார்ந்துட்டாரே, பாதகாதிபதி உட்கார்ந்துட்டாரேன்னு பார்த்தா 10 செவ்வாய் பாதக ஸ்தானத்துக்கு வந்து உட்கார்றாரு. அப்போ ஆண் பெண் இருபாலருக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த மாசம் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணும். எந்த ஒரு இஷ்யும் பெருசுபடுத்த வேண்டாம். கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத குதர்க்கங்கள் பிரச்சனைகள் வரும். நல்லா சேர்ந்து வாழணும்னு இப்ப நினைக்கும் போதே 3 நபருடைய தலையீடு குடும்பத்துல வந்து அவங்களால பிரச்சனை வரும். புருஷன் முண்டாட்டி அனுசரிச்சு போகணும்னு நினைச்சிருவீங்க. யாரால பிரச்சனை வரும்னா, 3 நபருடைய தலையீடு இந்த தடவை குடும்ப வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். அதனால சில சிக்கல் வரும். எச்சரிக்கையா இருக்க, பரஸ்பர சந்தேகங்கள் வேண்டாம். 3 நபருடைய தலையீட்டை கணவன் மனைவி உறவுக்குள் அனுமதிக்காதீர்கள். எதுவாக இருந்தாலும் நீங்க பேசி
சமாதானமாக செல்லுங்கள், அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே நல்லபடியாக அறிவிக்கும், அதாவது உங்களுக்கு நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ்ன்னு சொல்றேன். இப்ப ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு சூரிய பகவான் செகண்ட் ஹாஃப்ல வராரு, ரொம்ப நல்லது. அரசு வழியில பணம் வரணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இப்ப வந்துருது, நிறைய பேருக்கு அரசு வேலைகள் இப்போ கிடைக்கும். கடகராசிக்காரங்க பலருக்கு இப்ப அரசு வேலை கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்துடைய மூத்தவர்கள் அப்பாவுடைய சப்போர்ட் கிடைக்கும். அப்பா வகையில் ஒரு பண வரவு நான் எதிர்பார்க்கிறேன், அப்பாவுடைய சப்போர்ட் வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு சொத்து சுக வகையில கூட அப்பாவுடைய எனக்கு ஒரு அனுகூலம் வேண்டியிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தந்தை வழியிலே வர வேண்டிய சொத்துக்கள், தந்தை வழியிலே வர வேண்டிய பண விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும். அதே மாதிரி அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உருவாகும். வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. உங்களுடைய எழுத்துக்களினால் பிரச்சனை, உங்களுக்கு வழங்கப்பட்ட மெமோக்கள் இருக்கு பாருங்க, உங்க வேலை சில மெமோ இஷ்யூ ஆயிருக்கும், அந்த மெமோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப நீங்கும். உங்கள் மீது சம்பந்தப்பட்ட சார்ஜஸ் எல்லாம் இப்ப வந்து ரத்தாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பலருக்கு வரும் செகண்ட் ஹாஃப்ல. அது ஒரு நல்ல சூழ்நிலை அரசு பணியாளர்களுக்கு இருக்கு. புதன் பகவான் வந்து உங்களுடைய விரையாதிபதி உங்களுடைய தனஸ்தானத்துல வந்து உட்காருக்கிறார். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா கடகராசிக்காரங்க பேசும்போது கூட கொஞ்சம் பதமா இருந்துக்கணும், கவனமா இருக்கணும். யாரையும் போட்டு கொஞ்சம் நான் மனசுல உள்ளதெல்லாம் நான் உண்மையை சொல்லுவேன் அப்படித்தான் நான் சொல்லுவேன்னு சொல்லாம, கணவன் மனைவி உறவுல கூட இரண்டு பேர் சேர்ந்து இருக்கிற போது பழைய தவறுகளை, கணவன் மீது மனைவியும் மனைவி மீது கணவனும் பழைய தவறுகளை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி உங்க வாழ்க்கையுடைய இன்பத்தை போக்கிக்கிடாதீங்க. கிடைக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய வெகுமதி நாட்கள் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவர் மீது ஒருவர் பழி தூற்றுவதும் பழைய குறைகளை சுட்டிக்காட்டுவதும் இப்பொழுது கூடாது. அப்ப விரையாதிபதி வந்து உங்க வாக்குஸ்தானத்துக்கு வராருங்கிற போது பேச்சுல கூட கொஞ்சம் கவனமா இருங்க. பேச்சு பேச்சா இருக்கட்டும், அனுசரிச்சு போங்க சகல தரப்பினருக்கும் நான் சொல்றேன். இப்ப வியாபாரிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா வியாபாரிகளுக்கு நல்ல பண வரவு வரக்கூடிய மாதம், பழைய பண நிலுவைகள் எதெல்லாம் வர வேண்டியிருக்கோ அதெல்லாம் இப்ப வியாபாரிகளுக்கு வந்து சேரும், அதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த மாசத்துடைய கடைசியில புதன் வக்கரமாக போறாரு. 24ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து சிம்மராசியில் இருக்காரு, அப்புறம் அவர் கன்னிராசிக்கு போறாரு. அதுக்கு பிறகு வந்து அந்த புதன் பகவான் உங்களுக்கு 28ஆம் தேதி அந்த புதன் பகவான் வக்கர நிலைக்கு வரப்போகிறார். அது மாச கடைசியில தான். அது வரைக்கும் உள்ள நிலைமைகளை நம்ம பார்க்கிற போது கடகராசிக்காரர்களுக்கு பிசினஸ்லயும் இப்ப நல்ல வருமானம் வந்து சேரும். கவர்மெண்டுடைய சப்போர்ட், சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்குரிய முயற்சிகள் இப்பொழுது செய்யலாம். நல்ல சப்போர்ட் நல்லா இருக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான் சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்காரு, அது நீங்க புரிஞ்சுக்கூடாது. 7ல் சனி உட்கார்ந்துருக்கிறாருன்னா உங்களுக்கு சந்திக்கக்கூடிய நண்பர்கள், வழி துணைவர்கள், வாழ்க்கை துணைவர்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும். ஏன்னா சனி 7ல் உட்கார்ந்துருக்கு. பொதுவாகவே திருமணத்துக்கு பொருத்தமாக்கும் போது 7ல் சனி இருந்தால் கவனமா இருக்குங்கிறோம், சுக்கிரன் 7ல் இருந்தால் கவனமா இருங்கன்னு சொல்றோம். பதகாதிபதி ராசியில் இருக்கா, இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் ராசியில் இருந்தால் சந்தோஷப்படுறது இல்லை, கவனமா இருங்கன்னு சொல்றோம். இப்போ உங்க ராசியில சுக்கிரன், 7ல் சனி இது வந்து உட்காருதுன்னா குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகுங்கள். பண வருமானம் வந்துடும், பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, மனசுக்கு நிம்மதி வேணும், புருஷம் கொண்டாட்டி உறவுல விட்டு கொடுத்து போங்க. அதைத்தான் முக்கியமா உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதே போல பெண்கள் தாங்கள் பழகக்கூடிய நண்பர்கள், ஏன்னா ராசியில சுக்கிரன் 7ல் சனி இருக்கிற போது பழகக்கூடிய நண்பர்கள் சில பேர் நல்லவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவங்கள்ட்ட ரொம்ப கவனமா இருங்க. 7ல் சனி இருக்கான், அவங்களுக்கு தேரை இழுத்து தெருவுல விட்டுருவான், உங்களுக்கு சிக்கலை உண்டு பண்ணி விட்டுருவான், அவன்கிட்ட கவனமா இருக்கு. இப்ப வியாபாரிகளுக்கு இப்ப நல்ல சூழ்நிலைங்க. அந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு, கல்லூரி கல்வி ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்குங்க. குறிப்பாக ஆரம்ப கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு.
இப்போ என்ன ஆகுது, உங்களுடைய இளைய சகோதரம் இருக்காரு பாருங்க, அவங்களுக்கு சில ப்ராப்ளங்கள் இப்போ இருக்கும், முடிஞ்சா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இளைய சகோதரி வாழ்க்கையில் உதவி செய்யுங்க. தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. நாலுல கேது உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு, அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. அதே மாதிரி வீடு சம்பந்தமா எந்த கடனும் இப்போ வாங்க வேண்டாம். வீட்டை அடமானம் வைக்கிறது, முறையில்லாத இடங்களில் போய் கடன் வாங்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபத்துக்கு போகிறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுக்க வேண்டாம். பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவர்கள்ட்ட சில வயதுக்கு வந்த பிள்ளைகள்கிட்ட நண்பர்கள் போல பழகுங்க. ஓரளவுக்கு அறிவுரை சொல்லலாம், அறிவுரை சொல்றது மட்டுமே உங்க நோக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஆறாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்காரு. வேலை ரீதியாக சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வரும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பத்தாம் இடத்துல செவ்வாய் ராகு இருப்பதனால சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில நெருக்கடிகள் இருக்கும். உயரதிகாரிகளால் இந்த மாதம் தொந்தரவுகள் இருக்கலாம். உயரதிகாரிகளுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகலாம் என்பதனால் பொறுமையாக செல்வது என்பதுதான் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது. அலுவலகத்தில் எந்த வகையான கோபமும் வைத்துக் கொள்ள வேண்டாம். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் உங்கள் குடும்பத்தாருக்கு இருக்கு. அந்த சப்போர்ட்னால அவங்க நல்லா இருப்பாங்க, அதுவே உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் ரொம்ப பொறுமையாக போக வேண்டிய காலகட்டம். அலுவலகத்திலும் வெளி உலகத்திலும் புதிய நண்பர்களிடம் பழகுகிற போது எச்சரிக்கையாக இருந்துருங்க. இந்த மாதம் எந்த துறையில் வேலை கிடைக்கலாம், கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள், அதே மாதிரி இன்டீரியர் துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் பலருக்கு நல்லருக்கு பலருக்கு வேலை கிடைக்கும், பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மைகள் நடக்கும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலங்களும் உருவாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அமையட்டும். இங்கே நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரடியாகவோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்க நல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்க நல்லூர் பஞ்சநாதன். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு.